நுவரெலியா டயகம நகரிலிருந்து சந்திக்காமம் ஊடாக எரவல் போஸ்லைன் தோட்டங்களுக்கு செல்லும் பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு மக்கள் கோருகின்றனர். நுவர்லியா மாவட்டத்தின் டயகம நகரிலிருந்து சந்திரி கிராமம் ஊடாக எரவல் போஸ்லைன் ஆகிய தோட்டங்களுக்கு செல்லும் 9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிரதான வீதியே இது. இந்த வீதி 25 வருடங்களாக புனரமைக்கப்படாமையினால் தாம் மிகுந்த சிரமங்களை இதை நோக்கி வருவதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இந்த வீதியை 5000க்கும் மேற்பட்டவர்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் இது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். குன்றும் குழியுமாக காணப்படும் இந்த வீதியூடாக பாடசாலை மாணவர்கள் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். பாபா கிடைக்கிறவங்க வந்தா கொண்டு போறதா இருந்தா கூட ரோட்லயே பாபா கிடைச்சிருவேன். ஒரு நோயாளியை கொண்டு போயிடலாங்க. ஒரு ரோட்டு சரி கட்டுறேன் சரி கட்டுறேங்கிறாங்க, சரி கட்ட மாட்டேங்கிறாங்க. விவரஞ்ச காலத்துல ரோடு இப்படிதான் இருக்கு. ரோட செஞ்ச பாடு இல்ல, ரெண்டு பேரும் இறந்தும் போயிட்டாங்க அந்த ரோட்டுனால. இது ரோட்டுல படிக்கட்டு தான், ஆட்டோவெல்லாம் யாரும் வரவும் மாட்டேன்றாங்க. 100 ரூபா 1000 ரூபா 300 ரூபா கேட்கறாங்க. 500 ரூபாய்க்கு ஓடனா 1000 ரூபா ரிப்பேர் ஆகுது ஆட்டோவுக்கு. மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பல்லவா?